உக்ரைன் ரஷ்யா இடையே ஐந்தாவது நாளாக போர் நடந்து வரும் நிலையில் உக்ரைனில் சிக்கி தவித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்கள் நியூஸ் 7 தமிழுக்கு அனுப்பிய வீடியோவை தற்போது பார்க்கலாம். ஜாப்ரோசியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி படிச்சிட்டு இருக்கோம். நாங்க வந்து 4 டேஸா வந்து இந்த பங்கர்ல தான் இருக்கோம். இந்த பங்கர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சஃபோகேட்டிங்கா இருக்கு. எங்கால சரியா ப்ரீத் கூட பண்ண முடியல. ரொம்ப மண்ணு வருது. உங்களுக்கு வந்து நேசல் ப்ராப்ளம் வந்துருமோ ரொம்ப பயமா இருக்கு. எங்கால ப்ரீத் பண்ண முடியல. ஒரு பங்கர்ல வந்து எவ்வளவு பீப்பிள் வைக்க முடியுமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. தமிழ் வந்து ரொம்ப மைனாரிட்டில இருக்கு. அது ரொம்ப மைனாரிட்டில இருக்கறனால யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, நாங்க வெயிட் பண்ணணுமா, இல்ல நாங்களா கிளம்பி போகணுமான்னு கூட எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. பிளஸ் இந்த பங்கர்ல வந்து எங்களுக்கு ஃபுட் கிடையாது, வாட்டர் கிடையாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஒரு ஒரு சாதாரண ஒரு பேசிக் நீரான ஒரு வாட்டர் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது. எங்களால எப்படி இங்க இருக்குதுன்னு தெரியல. நாங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். பிகாஸ் எங்களை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கீவா கார் கீவா அதை தாண்டி இப்ப வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறது ஜப்போரிஷியாவ. இங்க வந்துட்டு 6 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கதா சொல்றாங்க. செர்னோபில்ல ஒண்ணுதான் இருந்துச்சு, அதுக்கே பாதிப்பு அதிகமா இருந்துச்சு. இங்க 6னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜாப்ப வந்து யாரும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாங்க ரொம்ப ஆர்ச் பண்றோம், எங்களையும் வந்து காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து காலையில நாங்க அலாரம் சத்தம் விட எந்திரிக்கிறத விட பாம் பிளாஸ்ட் தான் கேக்குது. இன்னைக்கு காலையில எல்லாம் 2 பாம் பிளாஸ்ட் கேட்டுது. இன்னைக்கு கேட்கும் போது ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும் போல ரொம்ப பயமா இருக்கு. எங்களை நம்பி இங்க நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்க தமிழ். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொன்னு இங்க வந்து பார்டர்ஸ் வந்துட்டு 4 பார்டர்ஸ் தான் அச்சீவ் பண்ணிருக்க முடியுது. அதனால வந்துட்டு ஜப்ரோசியால இருந்து போறவங்க 13 hours 14 hours இல்ல 24 hours வரைக்கும் டிராவல் பண்ணாதான் பார்டர்ஸ் ரீச் பண்ண முடியும். இப்ப மால்தோவா வந்துட்டு பெர்மிஷன் கேட்டா மட்டும்தான் மால்தோவால இருந்து ஈஸியா நாங்க மால்தோவா ரீச் பண்ண முடியும். மால்தோவால இருந்து 500 kilometers தான் ஜப்ரோசியா. சோ எங்களுக்கு இருக்கிறதுல நியரஸ்ட் பார்டர் வந்து மால்தோவா தான். மால்தோவால வந்துட்டு பேசி கவர்மெண்டால எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து சீக்கிரம் இது பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும் 1500 பேர் படிக்கிறாங்க. 1500 பேர் 24 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க இருந்து 40 kilometers 50 kilometers வாக் பண்ணி போறதெல்லாம் வந்துட்டு நியர்லி இம்பாசிபிள். மால்தோவா தான் இப்ப எங்களுக்கு இருக்க ஒரே பெட்டர் ஆப்ஷன். இட் இஸ் அதான் ஒரே ஆப்ஷன் எங்களுக்கு. எங்களால இங்க வந்து ட்ரெயின் ஏறணும்னா கூட ரொம்ப வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. எங்களோட ஸ்கின் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. எங்களை ட்ரெயினுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உக்ரைனியன்ஸும் இங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணதால நாங்க கிரஷ் ஆயிடுவோமோ, எங்களுக்கு எதாவது ஆயிடுமோ ரொம்ப பயமா இருக்கு. எங்களால யூனிவர்சிட்டில இருந்து வெளியே கால் கூட எடுத்து வைக்க முடியல. பக்கத்துல எந்த ஷாப்ஸும் ஓப்பனா கிடையாது. தண்ணி கூட எங்களால வாங்க முடியல. தமிழ்நாடு அரசு வந்துட்டு எங்க தமிழ் பசங்களுக்காக வச்சு இந்த மால்தோவா பார்டரை வந்துட்டு எங்களுக்காக ஓபன் பண்ண சொல்லி கேட்டு நாங்க வந்துட்டு அதுக்கு டிராவல் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்றோம். எங்களுக்கு வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றோம். தமிழ் பசங்களுக்காக ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். தமிழ் பீப்புளை ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது.